சத்யா சத்யா சத்யா. எஸ் ப்ரொசீட். கணம் நீதிபதி அவர்களே, கணவன் மீது இருட்டில் தவறுதலாக கால்பட்டால் கூட பாவம் என்று கருதுகின்ற பாரத பெண்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் தன் கணவனை பட்டப்பகலில் வெட்டி கொண்டிருக்கிறாள் இந்த சத்யா. காரணம் கள்ளக்காதல். பயன்படுத்தின அருவான்மனை, அதுல இருக்கிற உன் கைரேக, பார்த்தவங்க சொன்ன சாட்சி, இதையெல்லாம் பொய்னு சொல்றிய? புருஷனே, நான் தான் கொன்னேன். ஏமா, தான் புருஷனுக்கு எதிராக பாண்டிய மன்னன் அநீதியா தீர்ப்பு கூறினதுனால கண்ணகி மதுரையை எரிச்சு சாம்பலாக்கியதையும், விதி முடிஞ்சு போன சத்யவானுடைய உயிரை யமங்கிட்ட இருந்து போராடி சாவித்திரி மீட்டு கொடுத்ததையும் நீ கேள்விப்பட்டது இல்லையா? பத்தும் பறந்து போகுங்கிறது பசிக்கு மட்டும் இல்லை ஜட்ஜையா, பாசத்துக்கு உண்டு. நான் பெத்த பிள்ளையே என் கண் முன்னாலேயே குடிக்க பணம் கொடுக்கலங்கிறதுக்காக கொல்ல போனாரு என் புருஷன். என் புள்ள படுற அவஸ்தையை பார்த்து இந்த பெத்த மனசு தாங்க முடியல. ஆத்திரத்துல அவசரத்துல என்ன அறியாம தப்பு செஞ்சுட்டு, அதுக்காக என் பிள்ளைய கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. என் பிள்ளைய அனாதை ஆக்கிடாதீங்க ஐயா, அனாதை ஆக்கிடாதீங்க. அம்மா அழாதீங்கம்மா, அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. ஆர்டர் ஆர்டர். கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளியே கொலையை ஒத்துக்கொள்வதால் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பை நாளை வரை ஒத்தி வைக்கிறேன். தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கொலையை செய்தேன் என்று குற்றவாளி சொல்வதை இந்த நீதிமன்றம் நம்ப மறுக்கிறது. கொலை செய்வதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் மன்னிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. குற்றவாளி ஒரு பெண் என்பதாலும் அவருடைய பிள்ளையின் எதிர்காலத்தை கருதியும் குற்றவாளிக்கு மரண தண்டனை அளிக்காமல் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு மேல உனக்கு என்ன கோபம்? உங்களால தானே எங்க அம்மா நியமித்தாங்க. ஓ, நீ அந்த சத்யாவோட பையனா? ஆமா, எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினாங்க. எங்க அம்மா அவரை கொன்னுட்டாங்க, அதுக்காக எங்க அம்மாவுக்கு தண்டனை கொடுத்தீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தீங்க? நான் என்னப்பா உனக்கு தண்டனை கொடுத்தேன்? என் படிப்பு பாதையில நிக்க போதே, அது தண்டனை இல்லையா? அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக கையேந்து நிக்க போறேன், அது தண்டனை இல்லையா? தங்க இடம் இல்லைன்னு கஷ்டப்பட போறேன், அது தண்டனை இல்லையா? ஒரு நீதிபதிய நீதிமன்றத்து வாசல்ல நிக்க வச்சு நியாயம் கேட்கிற ஒண்ண அந்த நீதிக்கே காவல் நாக்குறேன்.
கண்ணீரை சிந்தத்தான் கண்ணென்று எப்போதும் கருதாதே. சொந்தங்கள் கண்டது பழைய தலைமுறை அன்புள்ள எல்லோரும் சொந்தங்கள் ஆவது புதிய தலைமுறை. மழை துளி போல் மழை துளி போல் நீ தனியாயினாய், சிப்பி வயிற்றில் இடம் கொடுத்த நீ முத்தாயினாய், அன்னை சட்டத்தின் பிடியில் நின்றாள், நீயோ தர்மத்தின் மடியில் வந்தாய். கண்ணாவும் காலங்கள் பொன்னாகும் கலங்காதே, கண்ணீரை சிந்தத்தான் கண்ணென்று எப்போதும் கருதாதே. என்னது பெருமைச்சிட்டு வந்து சேருட்டா
ஏன் உள்ள நுழைஞ்ச? ஒரு கல்யாணம் ஆகாத பையன் என் ரூம்ல எப்படி வேணா இருப்பேன்? இஷ்டத்துக்கு உள்ள நுழைஞ்சிரதா? என்ன சும்மா எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி போறீற? நீ கசக்கறதையும் உள்ள சொருகிறதையும் பாக்கல நினைச்சுக்கிட்டியா? ஏய், டாடி கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆசிட் ஆசிட் ஊத்தினா மூஞ்சி மட்டும்தான் வெந்து போகும். அதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனா நீ அடிக்கிறியே, உள்ளுக்குள்ள போன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆளே அவுட். எனக்கே அட்வைஸா? அவ்வளவு பெரிய மனுஷ ஆட்டியா நீ? 4 வருஷம் ஆச்சு உனக்கு அதை வெயிட்டிங். எப்ப கட்டிக்கலாம்? ஐயோ, உன் சங்காத்தமே வாணா, முதல்ல போய் தொலை. இன்னைக்கு அத்தை மாமாக்கு வெட்டிங் டே, ஒழுங்கா குளிச்சுட்டு வந்து சேரு. அது எனக்கு தெரியும், நீ போய் வேலைய பாரு. மக வைத்து பேத்தி மல மாறி வளர்ந்து நிக்கிறேன், அவளுக்கு ஒரு மாங்கல்ய ஏற்பாடு பண்ணணும்னு எப்பா நினைச்சு பாத்துருக்கீங்களா? யோசனை என்னமா யோசனை? தான் தங்கச்சி மகளுக்கு தானம் கொடுக்கறதுக்குன்னு என் மகன் 1-2 பெசி வச்சிருக்கான். உனக்கு யார பிடிக்கதே சொல்லு, முடிச்சிருவோம். முதல்ல சாப்பிடுவாங்க தாத்தா, அப்புறமா சொல்றேன். சத்யமூர்த்தி? இல்ல, முதலியார் உங்களோட பேசணுங்கிறாரு. முதலியாரா? எந்த முதலியார்? என்னடா இல்ல, முதலியார்னா எந்த முதலியார்னு ஜட்ஜி கேக்குறாருங்க. தமிழ்நாட்டுல பிறந்தவன் எம்ஜிஆர்னா யாருன்னு கேக்குறது தான் இருக்கு. இந்த முதலியார யாருன்னு கேக்குறது? பதவி உயர்ந்த உடனே பழசெல்லாம் மறந்துடக்கூடாது மிஸ்டர் சத்யமூர்த்தி அவர்களே. சாத்தாங்குளத்துல ஜுடிசியஸ் மேஜிஸ்ட்ரேட் ஆயிருந்த நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா பதவி உயர்ந்த உடனே முதல் மாலைய போட்டதே இந்த முதலியார் தான். முதலியார மறந்துட்டாலும் மாலையாவது ஞாபகத்துக்கு வருதா? அடடே, நம்ம முதலியார சொல்லுங்க சார். ஆயுதம் கடத்துறது அரசாங்கமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்படியா சொல்றீங்க? என்னமோ போதைப் பொருள் கடத்தலான்னு என் தம்பி அந்த போலீஸ்கார பயலுக. அது வேற யாரும் இல்ல, நீ வளர்க்கிறிய சிவான்னு ஒரு வெறி நாய். அது புடிச்சிட்டு போயிடுச்சான்ப்பா. ஒரே தோட்டாவில அவன் கதையை என்னால முடிக்க முடியும். நான் மனுஷனை விட தோட்டாவை ரொம்ப நம்புறவன். அது வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காகத்தான் உனக்கு போன் பண்றேன். இன்னைக்கு அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஏன் கோர்ட்லயா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என் தம்பி நிரபராதின்னு நீங்க தீர்ப்பு சொல்லணும். அவ்வளவுதானே? நான் அப்படியே சொல்லிடுறேன். பரிகாரத்தை பணமா பார்க்க ஆசைப்படுறீங்களா இல்ல பதவி உயர்வு? ஐ மீன் பெரியவங்க நீங்க நினைச்சா என்ன பிரதமரா கூட ஆக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன். வச்சிட்டுமா? ஓகே. ஜட்ஜ் ஆடி போயிட்டாருல, முதலியார்னா சும்மாவா இருக்காதா? பின்ன
ஏண்டா இந்த போத மருந்து கடத்துறத விட நாமளே தயார் பண்ணிட்டா என்ன? தாராளமா, நீங்க நினைச்சா முடியாதா? அப்பா என்னம்மா? என்னப்பா போத மருந்து அது இதுன்னு பேசிட்டு? அதையெல்லாம் ஒழிச்சுட்டு காந்தியோடைய கனவை எப்படியாவது நனவாக்கணும்னு இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேம்மா. நீ என்னடா ஆலோகரையா கேட்டுட்டு? பாப்பா ஏதோ பார்க்க கூடாத சினிமா பாத்துட்டு போட்டுருக்குது, அதான் பிரம்மையில ஏதோ உளருது. பாப்பா விளக்கு வச்ச பிறகு ஐயா வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாரு. ஏன் தெரியுமா? இருட்டுக்குள்ள பூச்சி போட்ட மீச்சிட கூடாதேங்கிற தர்ம சிந்தனை தான். அப்பேற்பட்டவர போய் டேடி ஸ்விமிங் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. என் பொண்ணு குழந்தடா, அப்படியே இருந்துட்டா தப்பே இல்ல முதலாளி. சிவராஜ், சிவராஜ், சிவராஜ். எஸ் ப்ரோசீட் மை லார்ட். என்னுடைய கட்சிக்காரர் தேசப்பற்று அதிகம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர், ஆன்மீக அறநெறிகளில் நம்பிக்கை உள்ளவர். அதனால்தான் அகில உலகத்துக்கும் விபூதி ஏற்றுமதி செய்யும் தொழிலை தன் பரம்பரை தொழிலாக செய்து வருகிறார். இந்து மதத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத யாரோ சில அந்நிய சக்திகள் விபூதி பாக்கெட்டிலும் போதை மருந்தை அடைத்து வைத்துவிட்டு மரியாதைக்குரிய அந்த கட்சிக்காரரை குற்றவாளி ஆக்கி இருக்கிறார்கள் என்பது என் வாதம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கை பொறுத்தவரை எதிரி ஒரு குற்றவாளி என்பதை அவர் சகோதரர் டெலிபோன் மூலம் என்னிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார். விபூதியின் பெயரால் விஷத்தை பரப்பும் இந்த சமூக விரோத செயலுக்கு மதமும் அந்நிய சக்தியின் சூழ்ச்சியும் தான் காரணம் என்று எதிர்த்தரப்பு வக்கீல் கூறுவதை இந்த கோர்ட் ஏற்க மறுக்கிறது. ஆகவே குற்றவாளிக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கூறுகிறது. அதே நேரத்தில் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் தன் கடமையை செய்த போலீஸ் அதிகாரி சிவாவை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. சத்தியமூர்த்தி, உன்னால முடியாதுன்னு அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. என் தம்பி என்ன வேற வழியில காப்பாத்திருப்பேன். வேற வழியில அவன் தப்பிச்சிட கூடாதுன்னு தான் போன்ல அப்படி சொன்னேன். ஓஹோ, எல்லாமே ஓ பிளான் தானா? கோர்ட் வேணா ஓ சொல்படி ஆடலாம், ஆனா கோர்ட்டை ஏன் சொல்படி தான் ஆடலாம்? சத்தியமூர்த்தி, கூடிய சீக்கிரமே இந்த முதலியார் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். ஜட்ஜ் ஐயா, என்ன எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் ஐயா இன்னைக்கு நான் வெளில நடமாடிட்டு இருக்கேன். அதுக்காக இன்னைக்கு பிடிச்ச மீன் பெரிய மீன் இதான் ஐயா, அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். லஞ்சமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கொண்டு போ. சைக்கிள் டியூபா ஃபுட்பாலா? அதிகம் பேசுன லத்தி எடுத்து முட்டியை தட்டிடுவேன். நாட்டுல 1000 கொலைக்காரங்க கொள்ளக்காரங்க இருக்காங்க, அவங்களை எல்லாம் பிடிக்காத. நான் இப்ப என்னையா தப்பு பண்ண? யார உள்ள பொண்ணு யார வெளியில பொண்ணு எங்களுக்கு தெரியும். நீங்க உட்காருங்க. ஹலோ சார். வாங்க சார், வாங்க. அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வந்தீங்களா? எழுதுங்க, அப்படியே ஒரு டாக்டர் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணுங்க. 3 மாசம் உள்ள தள்ளிடுறேன். உள்ள தள்ளுங்க. ஐயோ தாத்தா. ஏய் என்ன, ஸ்டேஷனுக்கு வரவங்களை பார்த்து தாத்தா மாமானுக்கிட்டு பல்ல உடைச்சிருவேன். நீங்க எழுதுங்க சார். சாரி இன்ஸ்பெக்டர், நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல, அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு போக வந்திருக்கேன்.
என்ன சார் உளறீங்க? நான் உளறல சார், அது என் பேத்தி தான். நான்தா நான்தா. பேத்தியா? சின்ன வயசுல இருந்து வழுக்கு தலையை பார்த்தா தலையில அடிக்கிற வழக்கம். அதை முதல்ல என்கரேஜ் பண்ணிட்டோம், இப்போ அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து காட்ட வேண்டியது. காட்டலனே, அந்த டாக்டர் தலையே வழுக்க அவர் தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டா, அவர் இவ்வளவு திருநாதான் உண்டு அமைச்சிட்டார். நல்ல விசித்திரமான வியாதியா. யோ த்ரீ நாட்டோ, அந்த பொண்ணை திறந்து விடு. என்ன உள்ள தண்ணியா வேடிக்கை பார்த்த? நீ வெளியவா மச்சி, கவனிச்சுக்கிறவன. நீ வா தாத்தா. சின்ன பொண்ணோ தெரியாத பண்ணிடுச்சு, மன்னிச்சிருங்க. ராஜா கூட்டம் காத்து நிக்குது, ரொக்கத்தில் சொர்க்கத்தை பார்ப்போமா. தூரங்கள் வந்து விடக்கூடாதே, ஏன் துட்டுக்கு மோசம் கீசம் பண்ணாதே. ராஜா கூட்டம் காத்து நிக்குது, ரொக்கத்தில் சொர்க்கத்தை பார்ப்போமா. குமரி பொண்ணு காத்து நிக்குது, கொள்ளை அழகு பூத்தி நிக்குது, ரொக்கத்தில் சொர்க்கத்தை பாருங்க. இப்போது என் மோதங்கள் தீரும் காலம் எப்போது? ராஜா கூட்டம் காத்து நிக்குது, சொர்க்கத்தில் சொர்க்கத்தை பார்ப்போமா. குமரி பொண்ணு காத்திருக்குது, கொள்ளை அழகு பூத்திருக்குது, ரொக்கத்தில் சொர்க்கத்தை பாருங்க. ரோஜா காடு பூத்து நிக்குது, ராஜா கூட்டம் காத்து நிக்குது, சொர்க்கத்தில் சொர்க்கத்தை பார்ப்போமா. குமரி பொண்ணு காத்திருக்குது, கொள்ளை அழகு பூத்திருக்குது, ரொக்கத்தில் சொர்க்கத்தை.
ரக்கமா இல்ல. சட்டம் ஒழுங்க காப்பாத்த வேண்டிய கான்ஸ்டபிள்ஸ் நீங்க, நீங்களே இப்படி கும்மாளம் போறீங்களா? இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்றேன் சார். சார் நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டீங்க சார். என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்கத்தான் நாங்க மப்டியில வந்தோம் சார். ஜட்ஜ் மாவனும் எஸ்பி மாவனும் டான்ஸ் ஆடும் போது எங்களை என்ன சார் பண்ண முடியும்? ஜட்ஜ் மகன் என்ன கொம்பா? சிவா, கால் மீ இன்ஸ்பெக்டர் சிவா. நீ எஸ்பி பையன் தானே? தினமும் இந்த கையால தான் உங்க அப்பாவுக்கு சல்யூட் அடிக்கிறேன். இதையும் போய் உங்க அப்பா கிட்ட சிவா. ஆஃப்டர் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் நீ எஸ்பி பையனை கைவிட்டு அடிக்கிறியா? எங்க வீட்டுல எச்சில் சோறு சாப்பிடற நாய் நீ. அந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் உன்னை சும்மா வர்றேன். இல்லடா உன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நடுவோட்டில் எடுத்துட்டு போயிருப்பேன். உன்னால அந்த குடும்பம் தலைவடிய கூடாது. இது முதல் எச்சரிக்கை, முடிவான எச்சரிக்கை. என்னப்பா என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏன் தங்கிற சொல்லு. அது வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து தனி வீடு அலாட் பண்ணிருக்காங்க. நாளையில இருந்து தனியா போறியா? ஆமா, இத்தனை நாள் என்ன பெத்த தாயை விட அன்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஓஹோ, அப்படி உன்னை கவனிச்சதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கியா? இல்ல அரவிந்த் உன்னை மதிக்காம பேசுறாங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு தான் போறேன். உங்க மனசை விட்டு இல்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் விடுகதைக்கு நான் விட சொல்றேம்மா. உள்ள வரும்போது ரெண்டுன்றது வாளியும் அந்த கயிறும், வெளியில வரும்போது மூணுன்றது கயிறு வாளி அதோட சேர்ந்து வர தண்ணி. ஆனா என் விஷயத்துல ஒரு சின்ன திருத்தம், நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தனியா தாம வந்தேன். ஆனா இப்ப வெளியே போகும்போது பாசம் நேசம் உறவுன்னு மூணையும் எடுத்துட்டு போறேன். வரேம்மா. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டான். அவனை சும்மா விட கூடாது. எப்படியாவது அவனை பழிக்கு பழி வாங்கணும். ஏதாவது ஐடியா கொடுங்கடி. அவ லஞ்சம் வாங்குறான்னு மொட்டை கடதாச்சு போட்டுமா? பாக்யலட்சுமி, 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 ஆட்டோ காசு குடியா? அட டென்ஷன்ல மறந்துட்டப்பா, இந்த ரூபாய் வச்சுக்க. என்னைய அது நீரோத்த எடுத்து கொடுக்கற காசு குடியா? 50 ரூபாய் சில்லறையா? அட போயா, சில்லற யாரையா கேட்டாங்க? டென்ஷன் பண்றியா? வந்துட்டியா? கொஞ்சம் முடியும் வீடு புகுந்து ரேப்பா? எந்த ஏரியாடா உனக்கு? சார் மரியாதையா பேசுங்க, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் கற்பழிக்க கார்டு கொடுக்குறாங்களா? எனக்கு கொடுக்கவே இல்ல. யோ சுமாரியா, நல்ல வேலை அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணுச்சு.
இல்லனா அந்த பொண்ணோட கற்பு என்ன இருக்கும்? என்னது அந்த பொண்ணு போன் பண்ணிச்சா சார்? புரியாம பேசாதீங்க சார், அவளை நானும் புருஷ முன்னாடி. யோ, நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ன்றதுக்கு இந்த கார்டு அட்டாச்சு, ஆனா இந்த பொண்ணுதான் உன் பொண்டாட்டின்றதுக்கு என்ன அட்டாச்சு? கொஞ்சம் இறங்க வர்றேன் சார். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல, மடங்கிட்டீங்க. நான் மடேனா என்ன? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? என்னது இது? ஆல்பம், ஆல்பம், கல்யாண ஆல்பம். ஆஹா, இந்த லத்திக்கு ஒரு நாள் நீ பதில் சொல்லி ஆகணும். அப்பாடி, இனிமே எந்த தொந்தரவும் இல்ல. இப்போது காலையாட்டத்தின் நேரடி வர்ணனையில் செய்தி வாசிப்பாளர் ஜொல்லு சவுந்தர் தொடங்குவார். மாமே, அங்க பாரு. எம்ஜிஎம் பிரம்மாண்ட தயாரிப்பு. எங்கப்பா, இவள பெத்தாங்களா இல்ல ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா? இவ கில்னா என்னவா? செத்துருவோம் அண்ணே. உங்களை தான் வாங்க. ஃபர்ஸ்ட் இயர். ஆமா. பேர் என்ன? சுப்ரமணி. சுப்ரமணி, பீடாவுக்கு பொண்டாட்டி யாரு? தெரியாது. தெரியாது? தெரியாதான் சொல்ற? பீடாவுக்கு பொண்டாட்டி பீடி. சுப்ரமணி, தவக்கல மாதிரி கத்துமா? எங்க குழந்தை மாதிரி ஆளு. சுப்ரமணி, குழந்தை வேட்டி சட்டை போட்டுக்காது. உங்க அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி டிரஸ் கட்ட சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? தப்பு 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 தான். அவன் டிரஸ் கட்ட சொன்னது தப்பு தான், உன் டிரஸ் கட்ட சொல்லிருக்கணும். சொல்லி பாரு, செருப்பு பிஞ்சிரும். என்னடி சொன்ன? செருப்பு ஹலோ, காமராஜ் காலேஜில இருந்து பிரியா ஃப்ரெண்ட் லதா பேசுறேன் சார். பிரியா ஃப்ரெண்ட் லதா வா. என்னன்னு கேளு. என்ன விஷயமா? உடனே புறப்பட்டு வாங்க சார். இன்ஸ்பெக்டர் தெரியாம நைஸா நான் வந்துறேன், நீ அங்கேயே இரு, ஜாலியா பீச்சுக்கு போலாம். அடச்சி, இங்க ஒரு கற்பழிப்பு நடக்க போகுது சார். மறுபடியும் ஒரு கற்பழிப்பா? ஓஹோ, அதே பார்ட்டியா? ஆமா. கற்பழிப்பு நடந்து முடிஞ்சிருச்சா இல்ல நடக்க போகுதான்னு கேளு. ஏமா, அந்த கற்பழிப்பு நடந்து முடிஞ்சிருச்சா நடக்க போகுதான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆரம்பிக்க போகுது சார். சார், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். ஹலோ அம்மா, நாங்க ஏற்கனவே ஏமாந்தது போதும், மறுபடியும் ஏமாற தயாரா இல்ல. வேற ஏதாவது புதுசா இருந்தா ட்ரை பண்ணுங்க. தலைவா, நெத்தியடி அடிச்சு புட்டீங்க. தலைவா, நெத்தியடி அடிச்சு புட்டீங்க. ஹலோ, ஏய், என்ன பார்த்தா இழுச்சோட தெரியுதா? ஒரு தடவை சொன்னா புரியாது, போன வை. Ah!
கல்லூரிங்கிறது உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற கல்வி சாலை. அந்த புனிதமான இடத்தை நீங்கெல்லாம் சேர்ந்து கேவலப்படுத்திருக்கீங்க. நீங்கள் கல்லூரிக்கு மாணவர்களாக மட்டுமில்லை, பெற்றவர்களுக்கு மகனாக இருக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக இப்பொழுது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் கல்லூரியில் மட்டுமில்லாமல் இனி எந்த கல்லூரியிலும் உங்களை சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்று அனைத்து பல்கலைக்கழகத்திற்கும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஜட்ஜா இருந்து உன்னை காலேஜை விட்டு வெளியில் அனுப்பிச்சேன். இப்போ ஒரு அப்பனா இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்றேன். ஏதோ தெரியாம சொல்லிட்டா, அதுக்கு போய் நீங்க வீட்டை விட்டு போ சொல்றீங்களே? யாரு இவனா குழந்தை? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா? அப்படி ரோஷமுள்ளவனா இருந்தா கோர்ட்ல என் ஜட்ஜ்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்க கூடாது. நான் ஒண்ணு உங்களை பார்க்கவில்ல, எங்க அம்மாவை பார்க்க வந்தேன். உங்க அம்மா பாக்குறதா? வீட்டுக்கு வெளியில வரவா பாத்துக்கிற? ஐ சே யூ கெட் அவுட். குட் பை. டேய் இங்க ஆ போறங்க, ஆ போறா. வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுங்க. என்னங்க டேய், உன் தம்பி போறான்டா, கூப்பிடுறா. சாரி மா, அப்பா வார்த்தை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. மாமா, மாமா, நீங்களாவது உங்க பிள்ளைக்கு சொல்ல கூடாதா? அவனு வேண்டாம் சொல்லுங்க மாமா, அவனு கூப்பிடுங்க மாமா, மாமா. டேய் சிவா, சிவா, தம்பி தம்பின்னு வாய் போயாம சொல்லுவியே, இப்ப அந்த தம்பி வீட்டு விட்டு போறான்டா. டேய் கண்ணா, உன்னையும் அவனையும் ஒரே மாதிரி தானே வளர்த்தேன். இப்ப நான் சொல்றேன், அவனு போக வேண்டாம் சொல்றான், அவனு கூப்பிடுறா. அங்கிள் சொன்னதை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதாண்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பைத்தியக்காரி, உங்ககிட்ட இருந்த மனுஷத்தன்மையை எதிர்பார்த்தேன்னு புருஷனை நடு ரோட்ல நிக்க வச்சு கொன்ன அந்த பாவி வயித்துல பிறந்த உனக்கு எங்க இருந்த மனுஷத்தன்மை வரும்? சீ, போடா போ. கூந்தல் நீளமாக இருக்கலாம், ஆனால் நாக்கு நீளமாக இருக்க கூடாது. ஆம்பளைகள் வெட்டி வெட்டி அடிக்கிறது, போலீசுக்கு பொய்யான தகவல் கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த பிரியாவுக்கு பொழுதுபோக்கு. தான் கெட்டது இல்லாம கூட படிக்கிற எல்லா பொண்ணுகளும் கெடுத்துட்டு இருக்கா. தட்ஸ் ஆல் மை லார்ட். மிஸ் பிரியா, அரசாங்க வக்கீல் உங்க மேல சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்களே பதில் சொல்றீங்களா, இல்ல உங்க சார்பா யாராவது வக்கீல் ஆஜராகிறாங்களா? முடியாதவங்க தான் வக்கீலை வச்சுக்குவாங்க. இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்றேன்.
நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுமா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. வேறொன்றும் இல்லை. அடிமா. வர்மா, என்னது? போலீஸ் அதிகாரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் அரசாங்க வக்கீல் உன் மேல குற்றம் சுமத்துறாரு நினைச்சேன். ஆனா நீ இப்ப நடந்துட்டதை பார்க்கும்போது நீ அப்படிப்பட்ட பொண்ணுதான் நல்லா தெரியுது. அது மட்டுமல்ல, கோர்ட்ல ஒரு நீதிபதிக்கு முன்னால நீ இப்படி நடந்துட்டது இந்த கோர்ட்டையே அவமதிக்கிறதாகும். மை லார்ட், நீதிமன்றத்தை அவமானப்படுத்தணுன்றது அந்த பொண்ணோட நோக்கம் இல்ல. அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தெரியும். என்னன்னு தெரியும்? அந்த பொண்ணுக்கு தட்டர வியாதி. அப்படின்னா? அதாவது வழுக்கத்தலையை பார்த்தா அந்த பொண்ணுக்கு கை அரிக்கும். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. கை துருத்துருங்கும், உடனே தலையில அடிச்சிடும். ஓஹோ, அப்படி ஒரு புது விதமான வியாதியா? எஸ் மை லார்ட். இந்த பொண்ணு பிரயாணம் செஞ்ச பஸ் டிரைவர் தலை வழுக்கையா இருக்க, அதை இந்த பொண்ணு தட்ட பஸ் டிரைவர் அதிர்ச்சியில ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. பெருசா சேதாரம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பப்ளிக் நியூசன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு நான் தான் இங்க கொண்டு வந்தேன். ஆனா வந்த இடத்துல கோர்ட்டு குமாஸ்தா தலையும் வழுக்கையா இருக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிச்சு, அதுக்காக நீங்க அதுக்காக சும்மா விட்டுட்டா அதுவே பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுட்டோம். மிஸ்டர் சிவா, எப்படியாவது அந்த பெண்ணுடைய பலவீனத்தை சரிப்படுத்த வேண்டும். அந்த பெண் செய்த தவறுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த நீங்கள் அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுவதை பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்ணின் மேல் உங்களுக்கு பாசம் இருப்பதாக தெரிகிறது. அந்த பெண் செய்த தவறுக்கும் கோர்ட்டை அவமதித்ததற்கும் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அது மட்டுமில்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் அந்த பெண்ணின் மேல் பரிவு காட்டிய போலீஸ் அதிகாரி சிவா அவள் மனநோயை தீர்த்து வைத்து அவளை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா தண்டனை எனக்கு கொடுத்துட்டீங்களே. ஒரே ஒரு வாட்டி பேங்க கொள்ளையடிச்சா கை நிறைய பணம். தினம் ஒரு பொண்ணோட 5-ஸ்டார் ஹோட்டல்ல ரூம், ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ், எப்படி இருக்கும் லைஃப்? சூப்பரா இருக்கும் மாமா. ஐயோ, இது நம்ம தெரிவிட்டாதப்பா. விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா எதிர்கட்சிக்காரன் கனடா பண்ணுவான், அப்புறமே எங்க அப்பாவோட எம்எல்ஏ பத்தியும் பறி போயிடும். ஆமாப்பா, எங்க அப்பாவோட போலீஸ் வேலைக்கும் ப்ராப்ளம் ஆயிடும். சடம், தைரியம் இல்லாதவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. மாட்டிக்கிற மாதிரியா நான் பிளான் போடுவேன்? ஓ மேல நம்பிக்கை இருக்கு ராஜா, அதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போறது? இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லடா. நான் பேங்க கொள்ளடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க போய்கிட்டே இருங்க. சரிடா, இந்த மேட்டருக்கு நான் வரல. சரிடா, என்னாலே வர முடியாது. டேய் போங்கடா கோழ பசங்களா. ஆனா ஒண்ணு, வெளியே வெளியே சொன்னீங்க, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். டேய் நீ என்ன நிக்கிற? நீயும் போக வேண்டியதானே? இல்லடா, நான் உங்க கூட வரதா முடிவு பண்ணிட்டேன். இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். ஆல் ஆஃப் யூ கெட் அப், யாராவது அசைஞ்சீங்கன்னா சுட்டு தள்ளிடுவேன். வா,
பொண்ணு கொன்னுடுவேன். ஏதோ வெடிகுண்டு வெடிக்க போற மாதிரி பதற. பட்ட பகல்ல பேங்க கொள்ளையடிச்சது இல்லாம கூடவே என் பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டானுங்க. என் பொண்ணு காணாம போய் 6 மணி நேரம் ஆச்சு. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க தேவையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிழிச்சிங்க என் மகளை நீங்களே கண்டுபிடிச்சு தரீங்களா இல்ல நானே கண்டுபிடிச்சுக்கட்டுமா? முடியாது, உங்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன், உங்க முயற்சியை நான் தடுக்கல. இன்ஸ்பெக்டர் சும்மா கத்தாதீங்க சார். F2 போலீஸ் ஸ்டேஷன். உங்க பொண்ண தேவகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கவிதா, கவிதா என்ன ஆச்சு உனக்கு? அம்மா கண்ணப்பரமா என்ன ஆச்சு? என்னைய உண்மையத்தான் சொல்றேன், இதுவரைக்கும் எல்லாருக்கும் நீதான் தீர்ப்பு கொடுத்திருக்க. இப்ப உன் மகள் செஞ்ச குற்றத்துக்கு நான் கொடுக்கிற தீர்ப்பு, என் மகளை தூக்கி வளர்த்த இதே கையால உன் மகனோட கதைய முடிக்கிறேன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருவேன். சொல்லிட்டு போறாரு மம்மி, தம்பி யாரோ சுட்டுக் கொண்டுட்டாங்க.
பாரு, அப்பா வந்திருக்காரு பாரு, அம்மா கிட்ட பேசுடா, சிவா பேச சொல்லிடா, என்னங்க என்னங்க இந்த கொடுமை, ராஜா ராஜா அம்மா விட்டு போகாதடா. ஆண்டிக்கு உடம்பு எப்படி இருக்கு? அடிப்பட்டதால பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஆனா இவங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியால உடல்ல ரொம்ப பாதிச்சிருக்கு. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து கம்பல்சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். அங்கிள் கொஞ்சம் வெளியில வரீங்களா? என்ன சிவா? அங்கிள், ராஜா கொலையில நீங்க யாரையோ சந்தேகப்படுறீங்களா? ஆமா, அந்த முதலியார் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. முதலியாரா? அவர் ஏன் ராஜாவை கொல்லணும்? தான் மகளோட சாவுக்கு காரணம் ராஜா தான். அவனோட முடிவு என் கையில் தான் இருக்குன்னு அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போனான். அதனால தான் அவன் மேல சந்தேகப்படுறேன். இன்ஸ்பெக்டர், கவிதாமா கொலை வழக்குல குற்றவாளிகளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஜட்ஜ் சத்யமூர்த்தியோட ரெண்டாவது பையனா யாரோ கொலை பண்ணிட்டாங்க. புதன்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு. மிஸ்டர் சுவாமிநாதன், அந்த நேரத்தில் நீங்க எங்க இருந்தீங்க? தலைவலின்னு சொன்ன டெம்பரேச்சர் பாக்குறீங்க. கொடுத்த வேலையை செய்ய துப்பு இல்ல, இதுல இன்னொரு வேலை வேற. என்ன கேட்டீங்க? ஜட்ஜ் சத்யமூர்த்தியோட ரெண்டாவது பையன் கொலை செய்யப்பட்ட போது நீங்க எங்க இருந்தீங்க? எங்கிட்டே கேள்வி கேட்கறியா? பாத்தியார் கேள்வி கேட்கறான்னு ஸ்கூலுக்கு போறதே நிறுத்தின வேணாம். நீ எந்த கேள்வி கேட்கறதுனாலும் அதுக்குன்னு சம்பளம் கொடுத்த ஆள் வச்சிருக்கேன். அட சொல்லப்பா, அந்த சம்பவம் நடந்த நேரத்துல ஐயா ஹோம் மினிஸ்டரோட அவர் வீட்டுல லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த மினிஸ்டரை கேட்டு பாத்துங்க. அவர் லஞ்ச் மட்டும் சாப்பிடல, நீங்க கொடுத்த லஞ்சத்தையும் சாப்பிட்டிருக்காரு. என் பொண்ண கொலை பண்ணவன கண்டுபிடிக்க யோக்கியத இல்ல. விசாரணை பண்றாரா? விசாரணை முதல்ல என் மக கேஸ்ல யாரு கொலகாரன்னு கண்டுபிடி. கூல் டவுன் மிஸ்டர் சுவாமிநாதன், சட்டத்துல இருந்து எல்லா நேரத்திலயும் எல்லாரும் தப்பிச்சிட முடியாது. ஆதாரம் மட்டும் என் கைக்கு கிடைச்சிட்டா அதிகாரத்துல இருந்தாலும் அந்தஸ்துல இருந்தாலும் அம்பலத்துக்கு வந்தே தீரும். அப்ப தெரியும் இந்த சிவா யாருன்னு. சியோ அங்கிள், கொலை நடந்த நேரத்தில் முதலியார் ஹோம் மினிஸ்டரோட லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததா அலிபி கிரியேட் பண்ணியிருக்காரு.
சொல்டா, உண்மையை சொல்ல. எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. சொல்லுங்கடா. தண்ணி, தண்ணி. கொஞ்சம் தண்ணி எடுத்துவாங்க. சரி, அடிக்கலாம். உண்மையை சொல்லுங்க, யார் அந்த பொண்ணை கெடுத்தது? யார் அந்த பொண்ணை கொன்னது? தெரியாது, தெரியாது. சொல்றேன் இன்ஸ்பெக்டர். ஏய்யா, நான் ஒரு எம்எல்ஏ, என் கண்ணு முன்னாடியே என் பையனை இந்த அடி அடிக்கலையா? விசாரணைன்னு வந்துட்டா. எம்எல்ஏ பிள்ளை ஆனாலும் சரி, எஸ்பி பிள்ளை ஆனாலும் சரி, நாங்க வித்தியாசம் காட்டுறதில்ல. என்ன எஸ்பி? எந்த ஆதாரத்தை வச்சு இவங்களை விசாரணை பண்ண? கொலை நடந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கைரேகை பதிவாயிருக்கு. இவங்களோட இன்னும் சில பேர் இருந்திருக்காங்க. அவங்க யாருந்தான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன், நாங்க ஜாலியா இருக்கதா அங்க போவோம், ஆனா நடந்த கொலைக்கும் கொள்ளைக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, உங்க கூட இருந்த இன்னும் சில பேர் யாரு? செத்து போன ராஜாவும் இன்னொருத்தன் சவுந்தரும் பேங்க் உள்ளக்கு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க வர முடியாதுட்டோம். ஒருவேளை சவுந்தர்
என்னது பாப்பாவோட கொலையில இன்னொருத்த சம்பந்தப்பட்டிருக்கானா? ஆமா, அவன் பேர் சவுந்தர். ஜட்ஜோட சின்னமக ராஜாவுக்கு அவன் தான் வலதுகை. அவனை பிடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் சிவா மின்னல் வேகத்துல பறந்துகிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிச்சாகணும். அவனை நாம ஏன் பிடிக்கணும்? கவிதாவுடைய பேங்க் லாக்கர்ஸ்ல இருந்து எடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம ரகசிய தொழில் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. நம்ம ரகசிய டாக்குமெண்ட்ஸ் அந்த லாக்கர்ல போய் அரசாங்கத்துக்கு நான் என்னைக்காவது பகையாயிட்டா முன்னெச்சரிக்கையா நான் தான் கவிதா கிட்ட அதை பத்திய விவரத்தை சொல்லாம வைக்க சொன்னேன். கவிதாவை கடத்தும் போது அந்த ரகசிய டாக்குமெண்ட்ஸ் அவங்கிட்ட சிக்கியிருக்கும். உயிரோட இருக்க சவுந்தர் போலீஸ் சிக்கினா அந்த உண்மையை வெளியே வந்துடும். முதலாளி, உண்மை தெரிஞ்சா உங்க கையில வழங்க மாட்டி தெரு தெருவா அன்றாயிரோட இழுத்துட்டு போவாங்களே. உயிரோட இருக்க சவுந்தர சிவா பிடிக்கிறதுக்குள்ள நாம பிடிச்சாகணும். நாம அவனை ஓடிச்சாகணும். டடி டடி. என்னப்பா? சிவா சவுந்தர தேடி போயிருக்கான். சவுந்தர் யாரு? நம்ம ராஜாவோட ஃப்ரெண்டு. நான் ராஜாவை சுட்டப்போ நேர்ல பார்த்தவன். அப்படியா? இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வரும் நான் நினைக்கவே இல்லை. என்ன பண்றது சிவா? சின்னவன் போயிட்டாங்கிற துக்கம் தீர்றதுக்குள்ள பெரியவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? சட்டம் ஒண்ணு இருக்க. சட்டமா? என்னப்பா சொல்ற? ஆமா, ரமேஷ கைது பண்றதுக்கான அரெஸ்ட் வாரண்ட். நீ அவனை அரெஸ்ட் பண்ண போறமே நினைச்சு வருத்தப்படுறியா? நான் என்னமோ அவனை ஹாஸ்பிட்டல சேர்த்ததை கேள்விப்பட்டுதான் வருத்தப்படையும் நினைச்சேன். என்ன சொல்றீங்க? ரமேஷ் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? ஆமாப்பா, இந்த நேரத்தில் போய் அரெஸ்ட் வரண்டு கொண்டு வந்திருக்கேன். ஏசுவா, பைத்தியக்காரங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்ப ஏதாவது சட்டத்தை மாத்திருக்காங்களா? அங்கிள், உங்களுக்கு சட்டமும் தெரியும், அதுல இருக்க ஓட்டையும் தெரியும்ன்றது எனக்கு நல்லாவே புரியுது.
கிடைச்சிரு. பூமி பொழிகிறது, வானம் விளைகிறது, உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வட்டி? என் தப்பி? உங்ககிட்ட நான் பேர கிட்ட வாங்கியிருக்கேன். அம்மா எப்படி பிறகு ஞாபகத்தை பிற எனக்கு அறகதை கிடையாதா? குற்றம் என்ன செய்தேன் செய்தேன் சொல்லுடா. செய்யல, அடிக்கடி கேபிள் டிவில படம் பார்த்திருப்பார் போல இருக்கு. நல்லா இருந்த மனுஷன தொந்தரவு பண்ணி இப்படி ஆக்கிட்டீங்களே. டாக்டர், என் பையனுக்கு எப்ப நார்மலாகும்? தன் தம்பி செத்த அதிர்ச்சினால மென்டலி ஷாக் ஆயிருக்கு, எப்ப குணமாகும்னு சொல்ல முடியாது. வாட், மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க ரமேஷ் வேற ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்களை வச்சு டெஸ்ட் பண்ண போறீங்களா? எஸ் சார், ரமேஷ் நிஜமாவே பைத்தியமா இருக்க முடியாது. இது சட்டம் தெரிஞ்ச வேற யாரோ போட்டு கொடுத்த பிளான். அப்படின்னா? நான் ஜஸ்டிஸ் சத்யமூர்த்திய சந்தேகப்படுறேன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். சத்யமூர்த்தி சார பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் நிச்சயமா நேர்ம தவற மாட்டார். தவறக்கூடாதுன்னு சார் நானும் ஆசைப்படுறேன். ஆனா சில சமயம் நம்ம பிள்ளை நம்ம நாக்கு கடிச்சிருது இல்லையா? ஓகே, நான் சொன்னா நீங்க கேட்க போறது இல்ல, உங்க இஷ்டம். ஹலோ ஜட்ஜ் சாருங்களா? எஸ் ஸ்பீக்கிங். நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கோபால் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் கோபால், என்ன விஷயம்? நாளைக்கு காலையில் இன்ஸ்பெக்டர் சிவா ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட வச்சு ரமேஷ செக் பண்ண போறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பிரியா. தீர்க்க சுமங்கிலே இருமா, உட்காருங்க மாமா, போய் காபி கொண்டு. காபி எல்லாம் வேண்டாமா, இன்னைக்கு நான் விரதம். விரதம் முடியற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லல படக்கூடாது. அம்மா, எங்க உன் புருஷன்? ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. ஸ்டேஷன் போயிட்டானா? உங்க வீட்டுல விரதங்கிறது ஒண்ணு கிடையாதா? என்ன விரதம்? என்னமா நீ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி நோன்பு, பொம்பளைங்க குளிச்சு முடிக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்து புருஷங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா 100 வருஷத்துக்கு மஞ்சள் குங்குமத்தோட இருப்பாங்கிறது ஐதீகம். சின்ன சிறுசுக்கு உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இப்ப என்ன மாமா பண்றது? போன் பண்றது. விரதம் சொன்னா அவர் வரமாட்டாரே மாமா. நீ ஏன் விரதம் சொல்ற? ஆமா, அலறி அடிச்சு ஓடியாடுற மாதிரி உன் பழைய ஸ்டைல்ல போன் பண்ணு, பையன் எங்க இருந்தாலும் ஓடியாந்துருவான். சரி மாமா. அம்மா, எங்க போன் பண்ண போற? ஸ்டேஷனுக்கு. அவ ஸ்டேஷன்ல இல்லம்மா, இந்த பாரு இந்த நம்பர்ல இருக்கா, போட்டு புடி. இந்த பாருமா, அவங்கிட்ட மாமா தான் விரதத்தை பத்தி சொன்னாருன்னு எதுவும் சொல்லாத. நீ ஏன் சொல்ற மாதிரி சொல்லி வர சொல்லு. அவன் டியூட்டில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா என் மேல தப்பா நினைப்பா. வரட்டுமா? சார், இன்ஸ்பெக்டர் சிவான்றது. எஸ், உங்க வைஃப் பேசுறாங்க. ஒன் மினிட் பிளீஸ். ஹலோ, நீங்க தானா? ஐயோ அம்மா. ஏய், என்னாச்சு? நெஞ்சு வலிங்க, தாங்கவே முடியல. நெஞ்சு வலியா? நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தேன், இப்ப எப்படி? தெரியலையே, திடீர்னு வந்துருச்சு, உயிர் போகுது, பேச கூட முடியல. சீக்கிரம் வாங்க. சரி, நான் உடனே வரேன். ஓகே, ஐம் சாரி டாக்டர், வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் போயிட்டு உடனே. ஓகே சார், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். தேங்க்யூ. வரலட்சுமிட்டுமா? அது சரி, பின்ன எதுக்கு மாமா வரலட்சுமி விரதம் சொன்னாரு? மாமாவா? என்ன மாமா? எனக்கு என்ன 7-8 மாமா வர்க்காங்க, ஜட்ஜ் மாமா தான். அவர் இங்க வந்தாரா? வந்தாரு, வந்து விரதத்தை பத்தி சொல்லி உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட சொன்னதே அவர் தான். நான்சென்ஸ், ஒண்ணா வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, சீக்கிரம் வாங்க. Thank you.
சாரி இன்ஸ்பெக்டர், பேஷண்ட் எப்படி தப்பிச்சு போயிட்டாரு, தயவு செஞ்சு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லனா எங்க ஹாஸ்பிடல் தான் கெட்ட பேர் வரும். மிஸ்டர் ஜஸ்டிஸ், மிஸ்டர் ஜஸ்டிஸ், என்ன இன்ஸ்பெக்டர் சார், என்ன ஜஸ்டிஸ் கூப்பிடுற அளவுக்கு உங்க தரம் உயர்ந்து போயிடுச்சா? என் தரம் உயரல, உங்க தரம் தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. கோர்ட்ல நீங்க நீட்ட பகவத்கீதை மேல ஆணையா சொல்லுங்க. உங்க மக ரமேஷ்ங்க மெண்டல் ஹாஸ்பிடல் இருக்கா? இல்ல, உண்மை தெரிஞ்சிடும், நீங்க அவனை தப்பிக்க வச்சிட்டீங்க. What do you mean? ஏதோ ஒன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. உங்க மக கொலகாரன்றது உங்களுக்கு தெரியும், அவன் மாட்டிக்கிட்டு அவன் செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனைன்றது உங்களுக்கு தெரியும். தெரியும், பெத்த புள்ளைய காப்பாற்ற வேண்டியது ஒரு தகப்பனோட கடமை. ஒண்ணு பொறுப்புள்ள அப்பாவா இருங்க, இல்ல பொறுப்புள்ள ஜட்ஜா இருங்க. ஜட்ஜும் மனுஷன் தாப்பா, அவனுக்கும் குடும்பம் பந்தபாசம் இருக்கு. உங்க ஒருத்தருக்கு தான் குடும்பம் பந்தபாசம் எல்லாம் இருக்கோ, எல்லாருக்கும் இருக்கு. எப்ப நீங்க உங்க பதவியை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எனக்கு உங்க மேல இருந்த மரியாதை குறைஞ்சிருச்சு. நீங்களும் அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாகிற ஒரு சாதாரண சுயநலவாதின்னு புரிஞ்சிருச்சு. சிவா, எஸ் ஜட்ஜா பதவி பிரமாணம் செஞ்ச நீங்க சத்தியத்தை தூக்கி போட்டுட்டு நீதி தேவதை கொல்ல பாக்குறீங்க. நோ, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இப்ப நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கிறேன்னா அதுக்கு அந்த சத்தியம் தான் காரணம். என் மகன் கொலகாரன் தெரிஞ்ச உடனே அவரை பிடிச்சி சட்டத்தோட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். தம்பி, நான் வேணும்னே கொலை பண்ணல, தற்செயலாம் தப்பு நடந்து போச்சு. அப்பா, என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிருங்கப்பா. என்னங்க அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவான போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட போறீங்களா? சட்டத்துக்கு சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது பார்வதி. என்னங்க, நீங்க தானே எப்படியாவது காப்பாத்தணும். ஏற்கனவே ஒரு புள்ளைய பறி கொடுத்துட்ட, இவனையும் பறி கொடுத்துட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதுங்க. நீதிபதிக்கு உரிமை இருக்க தவிர நிலைமையில அவங்களை அதிர்ச்சி அடையாம பாத்துக்கிறது உங்க கடமை. உணர்ச்சி வசப்பட்டா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். டேய், இவங்க ரெண்டு பேரும் உயிரை உங்க கையில் தாண்டா இருக்கு. டேய், பார்வதியோட தலைபிரசவத்துல சிசுவை காப்பாத்துறதா தாய காப்பாத்துறதான்னு டாக்டர் கேட்கும் போது என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைய காப்பாத்துன்னு சொன்னவடா. சிசுவியே பறி கொடுக்காதவ, இத்தனை நாளா வளர்த்தி ஆளாக்கி இப்ப பறி கொடுக்க சொன்னா அவனால தாங்க முடியுமாடா? என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க? என் பிள்ளைய காப்பாத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பார்வதி, நான் பதவி பிரமாணம் எடுக்கும் போது சட்டத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துறேன். அத மீற சொல்றியா? நீங்க எனக்கு தாலி கட்டுறப்ப கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணீங்களே, அத மட்டும் மீறலாமா? சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்க சத்தியம் பண்ணலன்னா இந்த நிமிஷமே நான் செத்துடுவேங்க, நான் செத்துடுவேங்க. பார்வதி, 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 சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. நான் அவளுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்காகத்தான் ரமேஷ காப்பாத்துறேன். அப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரமேஷ காப்பாத்தலாம். ஆனா இந்த டிரெஸ் போட்டுட்டு ரமேஷ காப்பாத்தணும்னு நினைக்கிறது ஒருத்தனுக்கு தாலியை கட்டிட்டு இன்னொருத்தனுக்கு சோரம் போற மாதிரி. நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன், நீங்க உங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டுங்க. வேலையை ராஜினாமா பண்றதா? என்னால முடியாது. ஓஹோ, அப்ப வேலைக்கு துரோகம் பண்ண என்னாலே முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து
உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல. நாம ரெண்டு பேரும் பரம விரோதிங்க. நான் செய்யறது குரு துரோகம் இல்ல, தப்பு செய்யற என் குருவோட நான் நடத்த போற குருச்சேத்திரம். யுத்தத்துக்கு தயாரா இருங்க. Satyamurthy, have been appointed as judge. This word in the name of God, that I will perform the duties of my office without fearing favor, affection. Sattangal veru, dharmangal veru, ini enna seiya pogirai? Un pillai paasam unengil moda oru pakkam enna saigirai? மனசாட்சி ஒன்று நிலையானது, விதி போட்ட கோடு அழியாதது, இந்த கதையாரும் காணாதது, எது முடிவென்று எவர் சொல்வது? நீதி முதலென்றும் பாசம் பிறகென்றும் நேற்று நீ சொன்னது, நீதி பிறகென்றும் பாசம் முதலென்றும் இன்று நீ கண்டது, உறவை அழ வைத்து உயிரை குறி வைத்து சட்டம் தலை கேட்குது. I am Shiva, having been appointed as Inspector of Police, uttering this word in the name of God, that I will perform the duties of my office without fearing. சட்டங்கள் வேறு தர்மங்கள் வேறு, இனி என்ன செய்ய போகிறாய்? உன் பிள்ளை பாசம் உன் நெஞ்சில் மோத ஒரு பக்கம் என்ன சாய்கிறாய்? உன் வழக்கையாய்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடும், உன் வழக்கையாய்ந்தால் பாசம் கண்ணை மூடும். விதியோ மதியோ எது வெல்லுமோ? அம்மா. வா அம்மா. இப்ப எப்படிமா இருக்கீங்க? ஒரு புள்ள செத்து போயிட்டா, இன்னொரு புள்ளைய யமன் துரத்துக்கிட்டு இருக்கா.
அவனுக்கு நான் முந்தியா இல்ல எனக்கு அவன் முந்தியான்னு தெரியாம தாமா தவிச்சுக்கிட்டு இருக்க. ஏமா இப்படி மனசு நொந்து பேசுறீங்க? வெறுத்து போச்சுமா, எல்லாமே வெறுத்து போச்சு. இந்த நிலைமை எதிரிகளுக்கு கூட வரக்கூடாது. வருத்தப்படாதீங்கம்மா. பிரியா, சட்டம் நீதின்னு சொல்லிட்டு இருந்த என் புருஷனை அதுக்கு மேல தர்மம்னு ஒண்ணு இருக்குன்னு எடுத்து சொல்லி அவரை என் வழிக்கு கொண்டு வந்துட்டேன். மிருகத்தனமா வேட்டையாடுறத விட்டுட்டு உன் புருஷனை மனுஷனா மாத்த நீ நினைச்சா மட்டும்தான் அம்மா முடியும். இருக்கிற ஒரு பிள்ளையாவது எனக்கு கொல்லி போட விட்டு வைக்க சொல்லுமா, விட்டு வைக்க சொல்லு. பிரியா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏய், ஏ உடம்பு சரியில்லையா? யார் ஏக்கேர் கேட்டு போனா உங்களுக்கு என்ன? என்னாச்சு? ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன். படுத்த படுக்கையா இருக்கிற உங்க அம்மாவை பார்த்த என் மகன் எனக்கு கொல்லி வைப்பானா இல்ல நான் அவனுக்கு கொல்லி வைப்பேனான்னு ஓன்னு அழுதுகிட்டே கேட்டாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் அவங்க மேல அன்பு இல்லையா? ஆனா என்ன பண்றது, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. குற்றவாளியோட மகனை ஒரு நீதிபதி வழக்கணும்னு எந்த சட்டத்துல இங்க இருக்கு? அன்னைக்கு மட்டும் ஒரு கோர்ட் விதியை பாத்திருந்தாருனா இன்னைக்கு உங்க தலைவிதியே மாறி இருக்கும். ஆதரவு கொடுத்த வீட்டுக்கே அவமானத்தை உண்டு பண்ணாதீங்க. என்னையே எல்லாரும் விரோதியா நினைக்கிறீங்க. நேர்மையா இருக்கணும், நீதியோட வாழணும்னு எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் கண்டுபிடிக்கிறப்ப என்னை தட்டி கொடுத்து பாராட்டி கடமையை செய்ய சொன்ன அவரு, இன்னைக்கு நான் அதே கடமையை செய்யறப்ப அவரே என் தடையா இருக்காரு. கடமை கடமை, உங்களை வளர்த்து அழாக்குற அந்த குடும்ப வாரிசு அழிக்க நினைக்கிறீங்களே, அதுக்கு பேர் கடமை இல்லைங்க, நன்றி கேட்டதனம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போட்ட உப்புக்கு நன்றியோட இருக்கணும்னு நீ சொல்ற, போட்டுக்கிட்டு இருக்க உடுப்புக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு என் மனசாட்சி சொல்லுது. எக்ஸ்கியூஸ் மீ, நாளைக்கு மார்னிங் சிலோன் ஃப்ளைட்டுக்கு ரெண்டு டிக்கெட் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க சந்தேகப்படுற ஆள் வந்திருக்காங்க, நாளைக்கு சிலோனுக்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கேட்கறாங்க. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஜஸ்டிஸ் சத்யமூர்த்தியா தலைமிருந்து நடந்தனா சாதாரண மனுஷனா தலைகுனிய வேண்டி ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? சத்தியத்துக்காக ராமன் காட்டுக்கும் தசரத சுடுகாட்டுக்கும் போன மாதிரி உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால என்ன ஆக போதும் தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பிள்ளை எனக்கு வேணும். பார்வதி, பொம்பளைங்களுக்கு கற்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ஆம்பளைங்களுக்கு கடமை. அதனாலதான் என்ன செய்யறது தெரியாம தவிக்கிறேன். ஆனா பொம்பளைங்க அப்படி இல்லை, வளர்ற வரைக்கும் அப்பா அம்மா, வளர்ந்ததுக்கு அப்புறம் புருஷன், அதுக்கப்புறம் பிள்ளைங்க. இப்படி வாழ்க்கையை ஓட்டிடுறீங்க, ஆனா மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இந்த ஆம்பளைங்க தான். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செய்து என் பிள்ளைய காப்பாத்துங்க. நீதி, நேர்மை, நியாயம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்றேன். அப்படித்தானே? சரி சரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். சினோல இருக்கிற என் ஃப்ரெண்டோட போன் நம்பர் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும், எப்படி இழைச்சு போயிருக்கீங்க? இவரா? நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். அம்மா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி ஏக தரப்புள்ள கவனிக்கிறாங்களே, என்ன விஷயம்? அதானே புரியல. கேட்டுருவோம். கேட்டுடு அம்மா. கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த விருந்து விஷயத்த வேளாவரியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடி வயிற்றுல வெதுக்கு வெதுக்குன்னு என்னமோ ஏதோன்னு பயமா இருக்குதுமா.
அது ஒண்ணும் இல்ல, உங்களால ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதான பார்த்த, இந்த பொம்பளைங்க மேட்டர் இல்லாம மீட்டர் போட மாட்டாங்கன்னு. என்ன மேட்டர்? உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளை டிரான்ஸ்பர் பண்ணணும், உங்களால முடியுமா? முடியும் மாவா. எனக்கு ஹோம் மினிஸ்டருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியாது. ஒரு வாட்டி அவர் டெல்லியில இருந்து வரும்போது ஐஜி டிஐஜி நின்னுட்டு இருக்காங்க, அவ யார்கிட்டயும் பேசலையே, நேரம் என்கிட்ட வந்தா பேசினாரு. அப்படியா? அவ்வளவு செல்வாக்கா? என்ன மேட்டர்? நீங்க கேட்கல வேண்டாம், சொல்லிடணும். பிரேடுக்கு வரும்போது பேண்ட்ல இருக்கிற ஜிப்ப கரெக்டா போட்டு வரணும்னு சொன்னாரு. நல்ல பேர் வாங்க விட மாட்டீங்களே. மேடம் நீங்க சொல்லுங்க, யார டிரான்ஸ்பர் பண்ணணும்? ஒரே முட்டை கடதாசுல காரியத்தை முடிச்சிடும். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த விஷயம் நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு தெரியக்கூடாது. எங்களை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு. ஏன் சிரிக்கிறீங்க? நான் டிரான்ஸ்பர் பண்ண சொன்னதே நம்ம ஐயாவை தான். எது ஐயாவியா? என்னமா விளையாடுறீங்களா? ஆமா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் நேர்மை நாணயம் கடமைன்னு சொல்லிட்டு வளர்ந்த வீட்டுக்கே துரோகம் செய்ய நினைக்கிறாரு. அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அவரை நான் டிரான்ஸ்பர் பண்ண சொல்றேன். இவ்வளவு தீனியும் தின்னுட்டு மவனே, அவரை மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணல, உங்க சீட்டு கிழிஞ்சிரும். என்ன பேச்சையே காணோம். எங்க போனாங்க முத்து? ஐயா நீங்களா? கூப்பிட்டா நானே வந்திருப்பேன் ஐயா. பரவாயில்லப்பா, நீ வேகமா படகு ஓட்டுவேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை சிலோன் வரைக்கும் கொண்டு விடணும். செய்வியா? கண்டிப்பா செய்றையா? உங்களுக்கு நன்றிப்பா. ரமேஷ், 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 தாத்தா சீக்கிரம் வாங்க. தாத்தா நீங்க உள்ள வரும்போது உங்களை யாரும் பார்க்கலையே? யாரும் பார்க்கலப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. போலீஸ்காரங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கலாம், ஆனா எங்க முதலாளி கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அசஞ்சீங்கன்னா சுட்டு கொன்னுடுவேன். கீழே போடுகிறா. அப்பா ரமேஷ் வாங்க. இப்படி வாங்க தாத்தா. நீங்க நேரா வீட்டுக்கு போங்க, ரமேஷ் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க.
ஹலோ அப்பா, நான் சத்யமூர்த்தி பேசுறேன். சத்யமூர்த்தி, எல்லாமே போச்சுடா. அப்பா, அழாம விஷயத்த சொல்லுங்கப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நம்ம ரமேஷ் போட்டாவை டிவியில காமிச்சாங்கடா. அது மட்டும் இல்ல, நம்ம ரமேஷ் தப்பிக்க முடியாதபடி பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் போலீஸ் செக்யூரிட்டி வச்சிருக்காங்களா. அவனை எப்படியாவது காப்பாத்துக்கப்பா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சத்தியமூர்த்தி, சத்தியத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சென்டிமீட்டர் சிக்கிட்ட போல இருக்கு. நல்ல வேலை போலீஸ் மாட்டாம என்கிட்ட சிக்கினீங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் பையனுக்கு தண்டனை கொடுக்க முடியாம தானே தவிக்கிற. அந்த கடமையை நான் செய்யறேன். இந்த கோர்ட்டுக்கு நான் தான் நீதிபதி, நான் சொல்றதுதான் தீர்ப்பு. என்ன ஏய், குற்றவாளி ரமேஷ் தான் என்று சொல்வதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. அதனால் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அடிப்படையில் ரமேஷை நிரபராதி என கூறி விடுதலை செய்கிறேன். என் பிள்ளை வேணும்னு கேட்டிய தவிர உனக்கு மஞ்சள் குங்குமம் வேணும்னு நீ கேட்கவே இல்லை. உங்ககிட்ட நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக நீதிபதிங்கிற அந்த புனிதமான பதவிக்கே களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். சிவா, நீதி, நேர்மை, நியாயம், இது மூணு உங்ககிட்ட தான் இருக்கு. அப்பான்னு கூப்பிட சொல்லலையேன்னு வருத்தப்பட்டியே, இப்ப என்ன வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடு.